தாத்தா ஊட்டிய முறுக்கு இன்றும் நினைவிலே இருக்கு. பாட்டி சுட்ட வடையை சுவைத்தும் பல கடைகளில் அதே சுவை இல்லாமலேயே தவித்தும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அரசு சிபி மீடியாஸ். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் வேண்டுன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லே வந்துடுங்க. அன்பை விதைப்போம், அன்பை விதைப்போம். ஒரு குடும்பத்தில் சின்ன பையங்க, அந்த சின்ன பையனுக்கு 8 வயசு இருக்குங்க. அந்த சின்ன பையனுக்கு அவங்களோட அப்பா அம்மா காட்டுற அன்பை விட அவங்க தாத்தா பாட்டி காட்டுற அன்பு தாங்க அதிகம். இன்னமும் சொல்லாங்க, அவங்க அப்பா அம்மாவோட கண்காணிப்பில் வளர்றான்னு சொல்கிறத விட அவங்க தாத்தா பாட்டி கண்காணிப்பில் தாங்க அந்த பையன் வந்துட்டு வரான். இன்னும் பல குடும்பத்தில் பல பிள்ளைகளும் இதே போல தாங்க, அப்பா அம்மா கண்காணிப்பை விட தாத்தா பாட்டி கண்காணிப்பில் தாங்க வந்துட்டு வராங்க. அதே போல தாங்க அந்த சின்ன பையனும். அந்த சின்ன பையன் பேர் சூர்யாங்க. சூர்யாவோட தாத்தாவுக்கு திடீர்னு இதயத்தில் கோளாறுங்க. தன்னுடைய தாத்தாவை எப்படியாவது நல்ல நிலைமை கொண்டு வரணுமே நினைக்கிறாங்க சூர்யா. சூர்யா மட்டும் அப்படி நினைக்கலங்க, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் டாக்டர் சூர்யாவோட அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் இதயத்தில் கோளாறு சரி பண்ணணும்னு இல்லை, இதோட பல நல்ல விஷயங்களும் இந்த மருந்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து இதயத்தில் கோளாறு சீக்கிரமாகவே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இது எல்லாத்தையும் சைட்லேருந்து கேட்டுட்டு இருந்த சூர்யா எப்படியாவது அந்த மருந்தை வாங்கி தாத்தாவுக்கு மேல நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சூர்யா நினைக்கிறாங்க. சூர்யாவோட அப்பா அம்மாவும் கடவுள்கிட்ட தினமும் பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்காங்க. கடவுளே எப்படியோ அப்பாவை சரியாயிடணும், அப்பா சரியாயிடணும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு வராங்க. சூர்யா எல்லா மருந்து பேருமே ஞாபகத்தில் வச்சுட்டு மெடிக்கலுக்கு போகிறாங்க. மெடிக்கல் போயிட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை கண்டுக்காத மெடிக்கல்காரரு இன்னொருத்தர்கிட்ட உன்னிப்பாக பேசிகிட்டு இருக்காருங்க. அப்புறம் ஒரு வழியாக சூர்யாவை பார்த்து, தம்பி என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாருங்க. மெடிக்கல்காரர் சூர்யாட்ட கேட்குறாருங்க. அதுக்கு சூர்யாவோ, அங்கிள் எனக்கு ஒரு மருந்து வேணும் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா என்ன மருந்துன்னு சொல்லு, நான் மருந்து தரேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. சூர்யா உடனே கையில் இந்த உண்டியில் எடுத்து மெடிக்கல்காரர்கிட்ட கொடுத்துட்டாங்க. தம்பி இந்த உண்டியலில் ஏதோ மருந்து பேர் எழுதி வச்சிருக்கியா சொல்லுப்பா அப்படின்னு. இல்லை அங்கிள், அந்த உண்டியலில் பணம் இருக்கு அங்கிள், மருந்துக்கு தேவையான பணம், இன்னும் பணம் வேணா சொல்லுங்க அங்கிள், வீட்டில் இன்னொரு உண்டியல் இருக்கு அங்கிள், அந்த உண்டியலையும் எடுத்துகிட்டு வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி ப்ரிஸ்கிரிப்ஷன் ஏதோ இருக்கா, இல்லை டாக்டர் சொன்ன மருந்து பேர்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த மருந்து பேர்லாம் சொல்லு, நான் மருந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கு சூர்யாவும் யோசிச்சுட்டு, அங்கிள் மிரக்கிள் மருந்துன்னு ஒரு இருக்குது அங்கிள், மிரக்கிள் மருந்துன்னு ஒன்று இருக்குது அங்கிள், அது தாங்க அங்கிள் அப்படின்ட்டு சூர்யா கேட்குறாங்க. என்னப்பா மருந்து பேர் சொல்கிற, ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. உடனே பக்கத்தில் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அவர் சூர்யாவை பார்த்து, தம்பி என்னப்பா உனக்கு பிரச்சனை, என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்க, நானும் ஒரு டாக்டர் தான், என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவர் கேட்குறாருங்க. சூர்யாவோ எல்லா விஷயத்தையும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அவர்கிட்ட. டாக்டர் ரொம்பவே நல்ல மனுஷங்க. சூர்யாவோட தாத்தாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா செலவுமே அவரே பார்த்து சூர்யாவோட தாத்தாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சூர்யாவோட அப்பா அம்மா டாக்டர்கிட்ட வந்து, சார் ரொம்பவே நன்றி சார், உங்களுக்கு ரொம்பவே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் சார் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டரோ, நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லைங்க, உங்கள் பையன் சூர்யாவுக்கு தான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாருங்க. அதுக்கு இவங்க அப்பா அம்மாவோ, என்ன சார் சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல சார், சூர்யா என்ன சார் பண்ணால், எங்களுக்கு குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டரோ, நீங்கள் ஏதோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க, அவரு ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்தால் தான் உங்கள் அப்பா பழைய நிலைமைக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த மிராக்கிள் நடந்தால் தான் இப்போ உங்கள் அப்பா நல்ல நிலைமைக்கு வருவாருன்னு சொன்னதை மிராக்கிள்ன்றது ஒரு மருந்தாக நினச்சி, ஆனால் போயிட்டு மெடிக்கலில் போயிட்டு மிராக்கிள் மருந்து கொடுங்க அங்கிள், மிராக்கிள் மருந்து கொடுங்க அங்கிள்ன்ட்டு அன்பாக கேட்டான் பார்த்தீங்களா, அந்த அன்புக்காக தாங்க நான் இந்த வேலையை எல்லாத்தையும் செஞ்சேன், அதனால் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லைங்க, உங்கள் பையன் சூர்யாவுக்கு தாங்கன்னு சொல்கிறாங்க. சூர்யாவோட அப்பா சூர்யாவோட தாத்தாவுக்கு புது மொபைல் வாங்கி தராருங்க. அது சூர்யாவோட தாத்தாவோ, இப்போ இருப்பா எனக்கு மொபைல்லாம், என் சூர்யாகிட்ட சந்தோஷமாக பேசினாலே நாள் தானாக போயிருமேப்பா அப்படின்னு சொல்கிறாருங்க. அது சூர்யாவோட அப்பாவோ, நீங்கள் சூர்யா கூட பேசுங்கப்பா, அதில் நான் ஒன்றும் சொல்லப்பா, உங்களுக்கு போர் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் யூடியூப் போங்க, அரசு பி மீடியாஸ் போங்க,
வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கப்பா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. உங்களுக்கு ஏதோ கருத்து தெரிவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சூர்யாவோட அப்பா சொல்கிறாருங்க. அதன் பிறகு சூர்யாவும் சூர்யாவோட தாத்தாவும் சந்தோஷமாக அரசுபி மீடியாஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. கனவுகள் எனக்குள் இருந்தாலும் நினைவில் செய்ய தூண்டுவாயே, என் கனவை வென்று தருவாயே. அளவில்லா அன்பை ஆனந்தமாய் கொடுப்போம், கலையான சிரிப்பை முகத்திலே விதைப்போம். இந்த கதையின் மூலயமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அன்புன்ற மூன்று எழுத்தால் என்னென்ன விஷயத்தெல்லாம் சாதிக்கலாம், அன்பு நாம வச்சா தெம்பா இருக்க முடியுமா அப்படின்ற பல விஷயத்த படிப்படியா தெரிஞ்சிருப்போங்க. அதுபோல அன்பை விதைப்போம், அன்பை பெறுவோம். என்றும் உங்களுடன் அரசு சிபி, இணைவோம் பல கற்பனைகளுடன்.